ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறவர், அவர் நம்மில் நினைவாய் இருக்கிறவர் என்றெல்லாம் வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆதியாகமம் 8 அதனுடைய முதல் வசனத்திலே தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவன் நம்மை நினைவு கூறுகிறவர், நினைத்தருளுகிற தேவனாக காணப்படுகிறார். இங்கே நோவாவுடைய அந்த சூழ்நிலையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் பேழையிலே தன் குடும்பம், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் பல நாட்களாக, சில மாதங்களாக அவங்கள் தண்ணீர் மேலேயே மிதந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர்களை நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் சில பிரச்சனைகள், சில வேதனைகள், போராட்டங்கள் மத்தியிலே கடந்து போகும்போது நம்முடைய இருதயத்திலும் ஒரு எண்ணம் வருவதுண்டு, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும் என்று வருவதுண்டு. அதுபோல் ஒரு வேளை நோவாவுக்குள்ளும் அந்த எண்ணம் வந்திருக்கலாம், நாம் இனி எப்போ மறுபடியும் இந்த பூமியிலே நாம் இறங்கி வாசம் பண்ண போகிறோம் என்கிற ஒரு எண்ணம் நோவாவுக்குள் கூட வந்திருக்கலாம். தேவன் அதை பார்க்கிறார். இப்போ தேவன் நினைத்தருளி என்ன செய்கிறார் என்றால், தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். பயங்கரமான கொந்தளிக்கிற அந்த ஜலத்தின் மத்தியிலே தேவன் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நினைவு கூறும்போது படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறதாய் காணப்படுகிறது. தேவன் ஒரேடியாக நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் போதுமானவர். ஆனால் இங்கே நோவாவுடைய விஷயத்திலே பாருங்கள், ஒவ்வொரு படிப்படியாக அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறார். 2 வசனத்திலே கடைசி பகுதிகள் மழை நின்று போயிற்று என்று சொல்லப்படுகிறது. 3 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஜலம் வடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், மலை சிகரங்கள் காணப்பட்டது. இப்போது அந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போது தண்ணீருக்கு மேலே மலை சிகரங்கள் காணப்படுகிறது. இதுவரைக்கும் அந்த மலை சிகரங்கள் எங்குமே எதுவுமே காணப்படவில்லை, அவ்வளவுக்கு தண்ணீர் நின்று கொண்டிருந்தது. இப்பொழுது மலை சிகரங்கள் காணப்படுகிறது. அதாவது எதிர்காலத்திற்குரிய அந்த ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. பின் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை இது காண்பிக்கிறதாக காணப்படுகிறது. இப்பொழுது மலை சிகரங்களை பார்க்கிறார். அங்கே 13 வசனத்தின் கடைசி பகுதி, ஜலம் இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, பூமி காய்ந்திருந்தது. பாருங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் உலகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருந்த போது இப்போ தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு இருந்த சகல ஜீவ ஜந்துக்களையும் நினைவு கூர்ந்த போது படிப்படியாக அங்கே மாற்றம் வந்து இப்பொழுது பூமி காய்ந்து மறுபடியும் பூமி அந்த பழைய ஒரு நிலைமையை அங்கே காண முடிகிறது. காய்ந்து போயிருந்தது. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 16 வசனத்திலே, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று சொன்னபோது 18 வசனத்திலே பின்பகுதி சொல்ல, புறப்பட்டு வந்தார்கள். அந்த பேழையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்றி முற்றிலும் நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தபோது அவர்கள் நன்றியோடு செய்த ஒரு காரியத்தை 20 வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஒருவேளை பல நாள் அவருடைய இருதயத்தின் அந்த ஏக்கமாக கூட அது இருந்திருக்கலாம். ஏன்னா இத்தனை நாட்கள் சரியான முறையில் தேவனை அவர் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டபடியினாலே மறுபடியும் தேவன் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தபோது தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அவங்கள் ஏறெடுக்கிற ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 21 வசனத்திலே, சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார்
அப்போ மனதார தேவனுக்கு அவர்கள் நன்றி பலியை செலுத்தின போது, துதி பலிகளை செலுத்தின போது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தின போது, தகன பலிகளை செலுத்தின போது, கர்த்தர் சுகந்த வாசனையாக அதை முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இல்லை, இப்படிப்பட்ட அழிவை உண்டாக்குவது இல்லை என்று சொல்லுகிறதோடு 9வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் நமக்கு வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம், எப்பொழுது விடியும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் ஒருவேளை காணப்படலாம். நிச்சயமாய் தேவன் நம்மை நினைவு கூறுகிறவர். அவர் நினைவு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிக்கும், படிப்படியாக அங்கே ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு நாளிலே ஒரு பூரண விடுதலையும் ஒரு பூரண சந்தோஷமும் நமக்கு தேவன் தருவார். அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நாம் அதை செய்யும்போது அதை சுகந்த வாசனையாய் அவர் முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட தேவன் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். அவருடைய சமூகத்திலே நாம் அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நிச்சயமாய் நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவார். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி வெளியே கொண்டு வந்தீர் தகப்பனே. அப்பொழுது அவர்கள் உம்முடைய அன்பை, நீர் செய்த அந்த நன்மையை மறவாமல் உமக்கு அவர்கள் பலிபீடம் கட்டி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தினார்களப்பா. ஆண்டவரே அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தின போது சுகந்த வாசனையாய் நீர் அதை ஏற்றுக்கொண்டு நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே இப்போதும் கர்த்தாவே எங்கள் சூழ்நிலைகளையும் நெருக்கங்களை நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே ஒரு பூரண விடுதலையை தந்து தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்களானால் அவர்களுக்கும் விடுதலை தந்து ஆசீர்வதியும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.